ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இன்றைய மன்னா 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நம்முடைய வாழ்வில் நாள்தோறும் நாம் பேசுகிற வார்த்தைகள் ஏராளம் ஏராளமாய் இருக்கிறது. நாம் பேசுகிற வார்த்தையினால் பிறருடைய மனதை காயப்படுத்துகிறோமா? நாம் அறியாத காரியத்தை குறித்து அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறோமா? நம் வார்த்தை நிமித்தம் ஒருவர் மனமடிவுக்கு தள்ளப்படுகிறாரா என்றெல்லாம் சிந்திக்காமல் வார்த்தைகளை அள்ளி தூவுகிறோம். நாம் பேசுகிற வார்த்தையின் நிமித்தம் ஒருவர் சோர்ந்து போவாரே ஆகில் தேவன் அவரை தேற்றுகிற வார்த்தையாயும் நம்மை கணக்கு கேட்கிற நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். சொற்களின் மிகுதியில் பாவமில்லாமற் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் பேசுகிற காரியங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்ற வேத வார்த்தைக்கேற்ப இன்று மாபெரும் வளர்ச்சி பெற்றிருப்பது இணைய வழியான உரையாடல்கள். இதன் மூலம் மோசம் போக்குகிற இச்சைகளாலே இழுப்புண்டு பாவத்தில் விழும்படியான வலையை விரிக்கிறான் பிசாசானவன். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது போன்ற நுட்பமான முன்னேற்றங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது மட்டுமல்லாது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாமல் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அவைகளை கேட்பவரின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். பிறரை குறித்தான தேவையற்ற கருத்துக்களை நாம் வெளிப்படுத்தும் போது நாம் புறங்கூறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். வம்பும் புத்தியீனமான பேச்சும் தகாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசையர் 3:7-10 கீழ்ப்படியாதவர்களை குறித்து இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆகாத சம்பாஷணைக்கு விலகி பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையே பேச கடவோம். ஜெபம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி தகப்பனே. இன்றைக்கு நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் பேசுகிற வார்த்தையில் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கத்தாவே, எங்களிடத்தில் பேச வேண்டும் என்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வசனத்தோடு கூட இன்னின்னபடி மறு உத்தரவு சொல்ல ஆவியானவர் நீரே எங்களுக்கு உதவி செய்யும். அமேன். கத்தாவே, கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.